தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடுகளில் ஒன்றான மலேசியாவை பற்றி சிறப்பான சில தகவல்களை இந்த தொகுப்பில் காண்போம். 1957 சுதந்திரம் பெற்ற மலேசியா கோலாலம்பூரை தலைநகரமாக கொண்டுள்ளது. இங்கு 31.9 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். அதில் பெரும்பாலானோர் மலாய்க்காரர்கள். அதற்கு அடுத்தபடியாக சீனர்களும் இந்தியர்களும் வசித்து வருகின்றனர். மலேசியா உலகின் 3வது மிகப்பெரிய தீவு நாடு ஆகும். மலேசியாவின் அரசாங்க மொழி மலாய் மொழி. இங்கு கோலாலம்பூரில் காணப்படும் இரட்டை கோபுரமானது உலகில் மிக உயரமான இரட்டை கோபுரமாக உள்ளது. மலேசியாவின் பாரம்பரிய தேசிய உணவாக நாசிலிமா உட்கொள்ளப்படுகிறது. உலகிலேயே மிக பெரிய குகை பூங்காவானது இங்குள்ள சரவா எனும் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இதன் சுற்றளவு 1.6 கிலோமீட்டர் தூரம். உலகிலேயே மிகப்பெரிய ஒற்றை பூவான ரெவிசியா எனும் பூ மலேசியாவில் காணப்படுகிறது. இந்த பூ 1 மீட்டர் விட்டமும் 11 கிலோகிராம் எடையும் கொண்டதாக உள்ளது. இந்த ரெவிசியா பூவின் மனமானது அழகிய மீனின் மனம் கொண்டதாக உள்ளது. மலேசியா உலக அளவில் அதிக சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நாடுகளின் பட்டியலில் 9வது இடத்தில் உள்ளது. அதிக அளவில் ரப்பர் தயாரிக்கும் நாடுகளிலும் மலேசியா முன்னணியில் உள்ளது. மேலும் உலகிலேயே அதிக ராஜநாகங்களும் மலேசியாவில் தான் உள்ளன. 18 அடி நீளம் கொண்ட ராஜநாகங்கள் கூட மலேசியாவில் உள்ளன. கோலாலம்பூருக்கு அருகில் உள்ள 10 கேப் எனும் இடத்தில் 140 அடி உயரமுள்ள முருகன் சிலை அமைந்துள்ளது. இது தமிழர்களின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. உலகிலேயே மிகப்பெரிய ஓட்டல் மலேசியாவில் தான் அமைந்துள்ளது. இந்த ஓட்டல் கெந்திங் ஐலாண்ட் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இங்கு 1000க்கும் அதிகமான மூலிகை தாவரங்களும் காணப்படுகின்றன. உலகிலேயே மிகவும் வாசனை கொண்ட டுரியன் எனும் பழம் இங்குதான் அதிகம் விளைவிக்கப்படுகின்றது. இந்த பழத்தின் வாசனையானது 100 மீட்டர் தூரம் வரை வீசும். இங்கு 4 என்ற நம்பர் அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை. ஏனென்றால் சீன மொழியில் 4 என்பது அவசகுணமான நம்பர் ஆகும். எனவே 4க்கு பதிலாக 3A என்ற நம்பர் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது.